ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகே ஃபேமிலி. இன்றைக்கி சம்மருக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேதிகா, என்னாச்சும் வேணுமா உனக்கு? என்ன வேணும்? கூலாக வேணுமா, ஹாட்டாக வேணுமா? கூலாக வேணுமா? சரி, இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கலாமா என்ன இருக்குன்னு? சரிக்கா, ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஃப்ரீசரில் என்ன இருக்கு? ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி இல்லை வீதிக்கா, கஸ்டர்ட் பவுடர் இருக்குது. சரி, கஸ்டர்ட் பவுடர் வச்சு வேதிக்காவுக்கு ஃப்ரூட் மிக்ஸ் கஸ்டர்ட் செஞ்சு தட்டா? சரி, நீ போய் உட்காந்து டிவி பாரு, அம்மா செஞ்சு கூலாக எடுத்துகிட்டு வரேன். இங்கே நான் செய்கிறது பார்க்க போறியா? சேவா, நம்ம ரெண்டு பேர் செஞ்சு செய்யலாமா? வா. ஃப்ரூட் மிக்ஸ் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அப்புறமேட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் அடுப்பில், பால் பேக்கெட்டை கட் பண்ணி ஊற்றிட்டேன். பால் வந்துட்டு இனிமேல் கட்டி கட்டியாக இருக்குது, பிகாஸ் ஐஸ் கட்டியாக இருந்ததால் அப்படியே எடுத்து அப்படியே போட்டுட்டேன். சப்போஸ் இப்படி ஐஸ் கட்டியாக இருக்கும் போது நீங்கள் வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு போயிடாதீங்க, அடி பிடிச்சிரும். ஸோ கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. ஆனால் அந்த ஃப்ரூட் மிக்ஸ் கஸ்டர்டுக்கு வந்துட்டு அந்த கீழே வந்துட்டு அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம வச்சுக்கணும், அப்போ தான் நல்லா வரும். ஸோ நான் கலந்துக்கிட்டே தான் இருந்தேன். ரொம்ப கலக்கில் ஆஃபனாக வந்து கலந்து கலந்துட்டு போவேன் அது கொதிக்கிற வரைக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன ஃப்ரூட் நம்ம எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்பிள் எடுத்திருக்கோம், மாதுளப்பழம் எடுத்திருக்கோம், மிட் கஸ்டர்ட் பவுடர், மிட் சுகர் எடுத்திருக்கோம். உங்கள் வீட்டில் வந்துட்டு ரோஸ் எசன்ஸ் இல்லை வெனிலா எசன்ஸ் என்னச்சு வச்சுருந்தீங்களா, அது கூட போடலாம் டேஸ்ட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன், பால் வந்துட்டு நல்லா பொங்கிடுச்சு. ஸோ பொங்கிட்டோடனே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடாதீங்க, பொங்கிட்டோடனே சிம்மில் வச்சு கொஞ்ச நாள் கொதிக்கி விடுங்க. பால் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் மீடியம் இதில் இருக்கணும். ஸோ இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு, ஸோ மீடியம் இதில் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், கஸ்டர்ட் போட போகிறோம். கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு எல்லா க்ராசரி ஷாப்ஸ்லையும் கிடைக்கும். அது மாதிரி நான் ஒரு க்ராசரி ஷாப்லேருந்து ரெடிமேடாக வாங்கி வச்சுக்கிட்டேன். நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அப்படியே கஸ்டர்ட் பவுடர் போட்டிங்கன்னா அங்கங்கே திப்பி திப்பியாக நிற்கும், ரொம்ப கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், ஒரு பவுலில் இந்த கொதித்த பால்லேருந்து நான் வந்துட்டு ஒரு 4 6 கரண்டி வரைக்கும் எடுத்து ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுதான் அந்த கஸ்டர்ட் பவுடர். ஸோ அந்த பவுலுக்கு வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, 4-5 கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டேன்னு, எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்துட்டு ஒரு 5 ஸ்பூன், நார்மல் ஸ்பூன் சாப்பிடுவோம் இல்லையா சாப்பாடுலாம், அதில் 5 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கிட்டேன். கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து கரண்டி வச்சு அடிச்சிங்கன்னா கட்டி கட்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போது கரண்டி வச்சு அடிக்காமல் ஒரு பீட்டரோ இல்லைனா வந்துட்டு ஸ்போக் ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அது வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் போட்டுவிட்டேன், ஆனால் அங்கே திக்காகிடுச்சு, பிகாஸ் நான் பீட் பண்ணல. இப்போ நான் பீட் பண்ணுறேன், அப்போ அந்த திக்கு கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி நல்லா திக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ வந்து இது டைரெக்டாக அப்படியே ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம வந்துட்டு கலந்து கலந்து விடணும். நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. நான் என்ன பண்ணேன், டைரெக்டாக அப்படியே ஊற்றிட்டேன், அங்கங்கே கட்டியாகிடுச்சு. ஸோ என்ன பண்ணால் பீட்டர் வச்சு பீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்க 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 நல்லா கட்டியாகும். ஓகேங்களா, நல்லா இங்கே பார்த்து நான் சொன்னேன் இல்லையா, நான் ஃபுல்லாக அப்படியே ஊற்றிட்டா தான் அங்கங்கே கட்டியாகிடுச்சு, திப்பி திப்பியாகிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு பீட்டர் வச்சு சும்மா கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். ரொம்ப திக்காகவும் இருக்கூட, ரொம்ப தனியாகவும் இருக்காது, மீடியமாக நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப திக்காக இருந்தால் ஆறினோடனே ஒரு மாதிரி ஜெல்லியாகிடும், ஸோ வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இப்போ நான் கலந்துட்டேன். ஸோ இப்போ பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இப்போ 4-6 ஸ்பூன் டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் ஸ்வீட்டுக்கு. அப்புறமேட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கிறேன், அப்போ தான் ஸ்வீட் எடுத்து கொடுப்போன்னு சொல்லுவாங்க. எல்லா ஸ்வீட்லேயும் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டால் ஸ்வீட் ஒன்று கொஞ்சம் நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிஞ்ச் சால்ட்டும் போட்டுக்கிட்டேன்.
இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு இங்கே ரோஸ் எசன்ஸ்லாம் வெண்ணிலா எசன்ஸ் என்ன எசன்ஸ் வச்சாலும் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் போட்டுக்கோங்க, அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ பிகாஸ் அந்த எசன்ஸை நான் வீட்டில் வச்சல, ஸோ அந்த எசன்ஸ் நான் போடல. இந்த சக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிகிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. ஸோ நான் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை போட்டு பீட் பண்ணிக்கிட்டேன். சக்கரை வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு, நீங்கள் எவ்வளோ சக்கரை சாப்பிட்றீங்களோ அவ்வளோ சக்கரை போட்டால் மட்டும் போதும், நிறைய சக்கரை போட்டுறாதீங்க. நிறைய சக்கரை போட்டிங்கன்னா பிகாஸ் நான் ஃப்ரூட்ஸ் வேறு போடுறோமா, அதுவும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குமா, ரொம்ப தித்திக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ அளவாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோ அளவாக சக்கரை போட்டால் போதும். ஸோ சக்கரை போட்டு பீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்வீட்டும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுட்டேன், இப்போது ஆறிடுச்சு. ஆறினோடனே சில டைம் உங்களுக்கு கட்டி கட்டி அங்கங்கே இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா பீட்டரை போட்டு பீட் பண்ணுங்கள், கரண்டியால் பண்ணாதீங்க. பிகாஸ் இதே மிஸ்டேக் தான் நான் பண்ணேன். இங்கே பாருங்கள் இப்போ வந்துட்டு நான் கட்டி கட்டியாக ஆகிடுச்சாங்க. ஸோ நான் பீட்டரை போட்டு ஒரு வாட்டி பீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கலர போகிறேன். இப்போ நான் பீட்டரை போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் வெஜிடபிள்ஸை போட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கணும் போட்டுக்காக. ஃபஸ்ட்டு வந்துட்டு மாதுளப்பழம், அமிட் ஆப்பிள், மிட் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், நல்லா கலந்துட்டு இன்னொரு பவுலில் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த பவுலில், இப்போ நான் கிளாஸ் பவுலோ இல்லைனா வந்துட்டு ஸ்டீல் பாத்திரத்துலேயே, நான் ஒரு ஸ்டீல் வெசலில் தான் போட்டு ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே செரீஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி மூடி ஃப்ரீஸில் வச்சுட்டு ஒரு 2 hours கழிச்சு இல்லைனா வந்துட்டு ஒரு 1 hour கழிச்சு எடுத்து சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சு. மேலே ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு இல்லைனா சாக்லேட் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். உங்கள் டெக்கரேஷனுக்கு வந்துட்டு இந்த செரீஸோடு நீங்கள் வந்துட்டு இது யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ராபெரிஸ். பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் நான் போன வாட்டி பண்ணும்போது ஸ்ட்ராபெரி வச்சு தான் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு செடிஸோட ஸ்ட்ராபெரிஸ் வச்சு டாப்பிங் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா. ஸோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காதங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.